ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30 அதிகாரம் 19 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள், இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இந்த முழு வசனத்திலிருந்து ஒரே ஒரு வாக்கியம் இம்மாதத்திலே தேவன் நமக்கு அருளுகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்க போகிறது. அது என்னவென்றால், இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய் என்ற வார்த்தையை தேவன் வலியுறுத்தி முக்கியத்துவப்படுத்தி அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு யாரோ ஒருத்தரோட அல்ல, ஒவ்வொருவரையும் பார்த்து முகமுகமா உங்க முகத்தை பார்த்து பேசுறாரு. கடந்த பல நாட்களாக உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சோக அலைகள் தேவன் அறிந்தவராக இருக்கிறார். அது நீங்கள் ஒரு நாளும் வெளியே காட்டினது கிடையாது. உங்கள் சோகங்கள், உங்கள் வலிகள், உங்கள் காயங்கள், உங்கள் வருத்தங்கள், அது உணர்வு நிலைகளிலே அதிகரித்து, உணர்ச்சியிலே சோக அலைகளாக அது அதிகரித்து, பல தூக்கமில்லாத இரவுகளையும், பல கசப்பான அனுபவங்களையும், பல சோகமான சூழ்நிலைகளையும், வாழ்க்கையின் மீதே ஒரு விரக்தியும் வெறுப்புணர்வும் ஏற்படக்கூடிய அளவுக்கு பல தாமதங்கள், பல தடுமாற்றங்கள், பல காரியங்கள் நிகழாதபடினால் நமக்குள் ஏற்பட்டதான அந்த சோர்வுகள் நம்மை வருத்தப்படுத்தி வியாகுலத்துக்குள்ளாக்கியிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இதுக்கு முன்னாடி நீ அழுதது உண்மை, வருத்தப்பட்டது உண்மை, சங்கடப்பட்டது உண்மை, சோகப்பட்டது உண்மை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இனிமேல் நீ அப்படி இருக்க போகிறதே கிடையாது. நான் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார், நீ அழாதபடிக்கு உன் துக்கத்தை தேவாதி தேவன் சந்தோஷமாய் மாற்றுகிறார். இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய், உன் புலம்பலை ஆனந்தமாய் மாற்றுகிற தேவாதி தேவன் இந்த காலையிலே உன்னை பார்த்து முகமுகமாய் பேசுகிறார். உன்னுடைய எல்லா வருத்தங்களை தேவன் மாற பண்ணுகிறார், மறைய பண்ணுகிறார். சில விஷயங்களை சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்லவே முடியாது. சில விஷயங்களை சிலரிடம் சொல்ல முடியும், சில விஷயங்களை யாரிடமே சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய மனதிலும் உள்ளத்திலும் எண்ணத்திலும் ஒரு பார சுமைகளாக, காய வழிகளாகவே ஒரு ரணங்களை அது ஏற்படுத்தி கொண்டு பல மாதம், பல வருஷம், பல வாரங்களாய் அது ஒரு நெருடலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் எல்லாமே நல்லா இருந்தாலும் சில விஷயங்கள் நம்மை சோகப்படுத்தி கொண்டே இருக்குமே. ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்ன விரும்புகிறார் என்றால், ஒரு வருத்தமில்லாத வாழ்க்கையை நமக்கு தர வேண்டும் என்றே அவர் ஆசைப்படுகிறார். சொல்றாங்க, வாழ்க்கைன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் தாங்க, வாழ்க்கைனா கொஞ்சம் ஏத்தல் இறக்கல் இருக்கதாங்க செய்யும், வாழ்க்கைனா கொஞ்சம் 50-50 சோகமும் துக்கமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கலந்தது வாழ்க்கை என்று அநேகர் கருத்துக்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாழ்க்கை என்பது பங்கு சந்தை அல்ல, பங்கு சந்தை அல்ல. பங்கு சந்தைனா ஏறும், புஷ்னு இறங்கும், எப்போ இறங்குன்னு தெரியாது, அப்புறம் மறுபடியும் எப்போ ஏறும்னு தெரியாது. அதுதான் பங்கு சந்தை. சில இடத்துல நல்லா இருப்போம், சோகமாக இருப்போம், சில இடத்துல நல்லா சந்தோஷமாக இருப்போம். அதற்கு காரணங்களை நான் சொல்லுகிறேன். ஆனா தேவன் என்ன விரும்புறாருன்னா, ஏத்த இறக்கல் அல்ல, ஏத்துனா ஏத்துனதுதான், இரக்கம் என்பதே கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நிலைகளையும் வாழ்வியல் முறைமைகளையும் அப்படிப்பட்ட வாழ்க்கையும் தேவன் நமக்கு தந்து அந்த நிலையை அடைவதற்காகவே தேவாதி தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் நீதிமானின் வெளிச்சம் நம்முடைய வருங்காலம் அது மங்கி மங்கி எரிகிற வெளிச்சத்தை போல அல்ல, நடு பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல, வர வர விருத்தி அடைகிற, வர வர பழுகி பெறுகிற, நாளுக்கு நாள் விருத்தி அடைகிற அப்படிப்பட்ட அபார வளர்ச்சிகள் கொண்ட வாழ்க்கையே நமக்கு தர வேண்டும் என்று அவர் விருப்பம் உள்ளவராய், அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பிளான் பாருங்க, அதுங்க லைஃப்ல வந்து 80% எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, 20% தான் இருக்குன்னா கர்த்தர் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்ல மாட்டார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க. எல்லாம் நல்லா இருக்குங்க, இது மட்டும் அப்படி அப்படி இருக்குங்க, அப்படி குறையா இருக்குங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சொல்லவே மாட்டார்.
அதானே குறை அதை கரெக்ட் பண்ணி 100% உன் லைஃப் பெஸ்டா பெட்டரா நான் மாத்துறேன். அந்த இடத்துல தான் அவர் இருக்கிறாரு, அந்த இடத்துக்கு அவர் நம்மை அழைக்கிறார், அங்க கொண்டு வந்து வைக்க விரும்புறாரு. பாருங்க, நான் சொல்றேன், கர்த்தருடைய வாயாக இருந்து நான் சொல்லுகிறேன், ஒரு பிளஸிங்ஸ் கூட உங்க லைஃப்ல மிஸ்ஸே ஆகாத அளவுக்கு 100% தேவன் நீங்கள் அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளை உங்க லைஃப்ல சம்பூர்ணமாய் தேவாதி தேவன் தந்து உங்களை பரிபூர்ணமடைய செய்வதிலே அவர் மிகுந்த ஆவலுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் அப்படிப்பட்ட அக்கறை கொண்ட ஒரு தேவனா இருக்கிறார். பாருங்களேன், இஸ்ரவேல் மக்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 1 நாம் வாசிக்கும் பொழுது அவங்க பத்தி 10 சொல்லப்பட்டிருக்கு, 1:10 சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பெருகிருக்கீங்க, இப்போ நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, நீங்கள் பெட்டராக தான் இருக்கீங்க. இப்போ நீங்கள் பெருகியிருந்தாலும், உபாகமும் 1:10 சொல்ல, நீங்கள் பெருகியிருந்தாலும் பெட்டராக இருந்தாலும் சிறப்பாக இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு சொந்த தேசம் கிடைக்கல. ஏன்னா கானான் தேசத்தின் நுழைவாயில் இருக்காங்க. இப்போ நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, எல்லாம் ஓகே தான், ஆனா ஒரு 70% நல்லா இருக்கீங்க, ஆனா 100% நல்லா இல்லை. ஏன்னா கட்டாத வீடு ஒன்றும் உங்களுக்கு கிடைக்கல, நட்டாத தோட்டம் உங்களுக்கு கிடைக்கல, வெட்டாத கிணறு உங்களுக்கு கிடைக்கல. இப்ப கர்த்தர் சொல்றாரு, 80% நல்லா இருக்கல, அப்படி சமாளிச்சுக்கோ அப்படி சொல்ல. அடுத்த வசனத்துல சொல்றாரு, உபாகமும் 1:11 சொல்றாரு, இப்ப இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு. எதெல்லாம் குறை நினைக்கிறியோ, எதெல்லாம் வருத்தம் நினைக்கிறியோ, அதெல்லாம் நீங்கி 100 மடங்குல நான் 100 மடங்கு பிரசங்கம் பண்றேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எப்ப 1000 மடங்கு பா கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்து தேவ பிள்ளையே, 1000 fold of blessings, 1000 மடங்கான ஆசீர்கள் உன் வாழ்க்கையில. என் வாயில வந்து இந்த வார்த்தை வந்துச்சு, நீங்க போதும் போதும் சொல்ற அளவுக்குன்னு, ஆனா இப்ப நான் அதை வாபஸ் வாங்கிக்கிறேன். இனி போதும்னே சொல்ல போறது இல்ல, போதும்னே. இந்த போதுன்ற வார்த்தை பண்ணிருந்தோம். ஆமா, உங்க அகராதியில கிரிக்கு போட்டுருங்க. ஆமா, மாவீரர் நெப்போலியன் சொன்னாரா, என்னுடைய அகராதியில இருந்து முடியாது என்ற வார்த்தையை கிரிக்கு போட்டுட்டேன். உங்க அகராதியில தான் பண்ணுங்க, போதும். என் மனைவிக்கு போதும், என் புருஷனுக்கு போதும், பிள்ளைங்களுக்கு போதும், கர்த்தருக்கு வேணும், ஆதரவற்றவர்களுக்கு வேணும், என்னை சூழ்ந்தவர்களுக்கு வேணும், பரிசுத்தவான்களுக்கு வேணும், மகாத்துமாக்களுக்கு வேணும். அல்லேலூயா. அப்ப பாரு, அங்க வந்து ஆண்டவர் ஊத்துறாரு. பாருங்க, பரிபூர்ணங்களை ஆண்டவர் பொழிய பண்றாரு. இதுதான் தேவனுடைய விருப்பம். நான் சொல்றேன், நீங்க உங்க லைஃப்ல வந்து எல்லாம் ஓகேங்க, ஆனா ஒரு சொந்த வீடு இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்ல மாட்டார். அதை கொடுத்து அந்த அற்புதமான வீட்டுல 100% நீங்க வாழ்ந்து சுகமா இருக்கக்கூடிய அந்த நன்மையை கொடுத்து உன்னை திருப்திப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் அவர். அல்லேலூயா. உங்களை சம்பூர்ணமடைய செய்கிற தேவன் இது. இது ஒண்ணுதான், அது ஒண்ணுதான். சில பேர் பாருங்க, சில பேர் பாருங்க லைஃப்ல அது ஒண்ணுதான், அது ஒண்ணுதான் ஏங்கி ஏங்கி அந்த ஒண்ணு கூட அடையாம வாழ்க்கையில அவங்க போய் முடிச்சிடறாங்க பாருங்க கதைய. ஆனா மீட்கப்பட்ட தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை அப்படி இருக்கவே இருக்காது. வேதம் சொல்லுகிறது, தாவீதை குறித்து சொல்லுகிறது, அவனுடைய ஆரம்பம் ரொம்ப அற்பமானது, சாதாரணமானது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவனுடைய முடிவு மிக மகிமையாக இருந்தது, சம்பூர்ணமாக இருந்தது. ஒரு நீதிமானை நோக்கிப்பார், அவனுடைய துவக்கங்கள் அற்பமாக இருந்தாலும் அவனுடைய முடிவுகள் சம்பூர்ணமாக இருக்கும், பூர்த்தியா இருக்கும், நேர்த்தியா இருக்கும். வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, வருங்கால வாழ்க்கை உனக்கு பூர்த்தியா இருக்கும், நேர்த்தியா இருக்கும், அழகா இருக்கும், அற்புதமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு, இதுவரை நீ கனவு காணாத அளவுக்கு உன் வாழ்க்கையை ஆண்டவர் டிசைன் பண்றார், வடிவமைக்கிறார், அழகா மாத்துறார். இதுதாங்க வேத புஸ்தகம், இதுதான் வேத புஸ்தகம். வேத புஸ்தகத்தில் எந்த கேரக்டர் வேணா எடுங்க, எந்த கேரக்டர் கதாபாத்திரத்தை வேணா எடுங்க, வாழ்க்கையினுடைய முடிவு நாசமா போச்சு, விளங்காம போச்சுன்னு ஒருத்தர் கூட இருக்க முடியாது. இடையில தான் 1008 பிரச்சனை வந்திருக்கலாம், யோபு லைஃப்ல வந்த மாதிரி. ஆனா அவனுடைய முடிவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, யோபினுடைய முடிவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. அவன் பட்ட கஷ்டம் 12 அவன் அடைந்த பரிபூர்ணம் 120 4 தலைமுறைகள். அந்த லைஃப் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற லைஃப். அப்படிப்பட்ட வாழ்க்கை முறைமைகளையும் தேவாதி தேவன் நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அப்ப நான் சொல்றேன், இந்த நாள்ல, இந்த நாள்ல சொல்றேன், உங்களுக்கு மட்டும் தெரியும், என் லைஃப்ல 40% எல்லாம் ஓகே, திருமணமா இருக்கு, நல்ல நல்ல லைஃப், நல்ல வீடு. ஆனா பிள்ளைங்க விஷயத்துல சில பிரச்சனைகள் இருக்கு. சில பேர் யோசிக்கலாம், எல்லாம் ஓகேங்க, நான் வேலை சரியில்லைங்க, எல்லாம் ஓகேங்க, ஆனா உடம்புல சில பிரச்சனை எனக்கு இருக்குங்க, எல்லாம் ஓகேங்க, ஆனா எங்களுடைய
லேண்ட் விஷயத்துல சில பிரச்சனைகள், இது மாதிரி ஏதாச்சும் ஒரு நெருடல் உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்குமே ஆனால், சில வருத்த வழிகள் உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்குமே ஆனால், நிறைவேற்றப்படாத ஒரு காரியம் இருந்து அது ஒவ்வொரு நாளும் உங்களை குத்தி குத்தி ஒரு வழியையும் வேதனையும் ஏற்படுத்தி நீங்கள் அழுது கொண்டிருப்பீர்களே ஆனால், ஆண்டவர் அதை முழுமையடைய செய்யக்கூடிய ஒரு துவக்க நாளாக இந்த நாள் இருக்க போகிறது, இந்த மாதம் இருக்க போகிறது, வரும் காலங்கள் அப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்று விசுவாசிக்கக்கூடிய அத்தனை தேவ பிள்ளையும் கரங்களை உற்சாகமா தட்டி நான் நம்புறேன் இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு எங்க அப்பா விரும்புறாரு, எங்க டாடி விரும்புறாரு. நாங்கள் பரிபூர்ணம் அடையத்தக்க வண்ணமாக தேவன் காரியங்களை மாற்றி அமைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் தான் நம்ம கர்த்தர், அதை நம்புங்க. அதனால்தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த காலையில நியூஸ் கேட்கறதுக்கு முன்னாடி, ஊரார் சொல்றதை கேட்கறதுக்கு முன்னாடி, உலக மக்கள் சொல்றதை கேட்கறதுக்கு முன்னாடி, டிவி நியூஸ் சொல்றதை கேட்கறதுக்கு முன்னாடி, ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கீங்க. இந்த வசனம் உங்கள் வாழ்வில் ஃபர்ஸ்ட் இருக்குமே ஆனால், இனி வரும் காலம் எல்லாம் உங்களுக்கு பெஸ்டா தாங்க இருக்கும். என்ன, உலகத்திலேயே தலை சிறந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை, அதை கேட்கறீங்க பாருங்களேன், உங்க வாழ்க்கை அவ்வளவு அற்புதமா அழகாது மாறும். இந்த வார்த்தை உங்கள் லைஃப்ல வாழ்க்கையின் நம்பிக்கையாக மாற்றுங்கள் பிரியமானவர்களே. அப்போ ஆண்டவர் வந்து ஒரு வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை விரும்புகிற தேவன், உயர்வுகளை விரும்புகிற தேவன், அபாரங்களை விரும்புகிற தேவன், உச்சிதங்களை விரும்புகிற தேவன், நம்மை உயரத்திற்கு அழைத்து செல்லுகிற தேவன். ஆமா, அந்த இடத்துல அவர் இருக்கார், நம்ம அங்க வர வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம யோசிக்கலாம், 40% வந்துட்டேன், 50% வந்துட்டேன், 70% வந்துட்டேன், 80% வந்துட்டேன். கர்த்தர் சொல்ல, நோ நோ, 100% நீ அனுபவிக்கணும், 100% நீ வரணும், அதை தான் நான் விரும்புறேன். அப்படி லைஃப் சம்பூர்ணமா மாத்துறாரு பாருங்க, அப்படிப்பட்ட பரிபூர்ண லைஃப் நமக்கு கொடுக்கிறார் பாருங்க ஆண்டவர். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இன்னைக்கு அதுதான் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லி நான் முடிச்சு நான் ஜெபம் பண்ண போறேன் ஒவ்வொருவருக்காக. என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அத்தனை பேருக்குமே எதிர்பார்ப்புகள் இருந்தே தீரணும் பாருங்க. நிறைய பேர் சொல்றாங்க எதிர்பார்ப்பெல்லாம் இருக்க கூடாதுங்க, ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. ஆஹா, ரொம்ப எதிர்பார்த்தோம்னா ஏமாந்துருவீங்க. ஏமாறும் போது வலி அதிகமாகும், காயம் அதிகமாகும், கண்ணீர் அதிகமாகும். அதனால எதிர்பார்க்காதீங்கன்னு உலகத்துல ஒரு லாஜிக்கான ஒரு வாக்கியம் சொல்றாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, எதிர்பார்க்காத இல்ல, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை தான் உனக்கு கொடுப்பேன். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படிக்கு உன் பேரில் கர்த்தர் நினைத்திருக்கக்கூடிய நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். அவைகள் தீமை கேதுவானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகள். நீங்க எதிர்பாராமல் பெற்றுக்கொள்ள முடியாது. எதிர்பார்ப்பது தப்பே கிடையாது, அல்லேலூயா. ஆனா எப்படி எதிர்பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும், அல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்க்கும் போதே ஒரு ஏக்கத்தோடு எதிர்பார்க்கிறாங்க, ஒரு வழியோட எதிர்பார்க்கிறாங்க, ஒரு சோகத்தோடு எதிர்பார்க்கிறாங்க. அவங்களுக்கு பாரு ஜோடியா போகுது, என்னை விட சின்ன வயசு, என் கூட படித்தவ, என் தம்பி, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் ஆகலன்னு சொல்லிட்டு ஏக்கமா எதிர்பார்க்கறாங்க. எனக்கு எப்ப ஆகும், எப்ப ஆகும், எப்ப ஆகும், எப்ப ஆகும், எப்ப நடக்கும், எப்ப நடக்கும். இதுதான் தப்புங்கிற, எத்தனை பேருக்கு நல்லா புரியுது. நீங்க ஏக்கத்தோடு எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்பு நல்லது. அவங்க பிசினஸ் நல்லா வளர்ந்துருச்சு, நம்மளது வர மாட்டேது, அவங்கள மாதிரி ஆக மாட்டேது, அவங்கள மாதிரி ஆக மாட்டேது, அவங்கள அவங்கள விட 1000 மடங்கு உயரத்துக்கு வருவதற்காக தேவன் அழகான பிளான் போட்டிருக்காரு. நீயே மத்தவனை பார்த்து ஏங்குற, மற்றவனுடைய வாழ்க்கை உன் வாழ்க்கை அல்ல, அவனை விட சிறந்த வாழ்க்கை உன் வாழ்க்கை, அவங்கள விட சூப்பரான வாழ்க்கை உன் வாழ்க்கை. மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்க நீங்க வரல, தேவனுடைய வசனத்தை பார்த்து காப்பி அடிக்க நம்ம இங்க வந்திருக்கோங்க. மற்றவங்க வாழ்க்கை நமக்கு எதுக்குங்க, அவங்களுக்கு பிறந்துடுச்சு, அவங்களுக்கு கிடைச்சிடுச்சு, அவங்களுக்கு அமைஞ்சிடுச்சு, அதை விட 1000 மடங்கு எனக்கு அமையும். ஆமா, எதிர்பார்க்கணும், எதிர்பார்க்கணும், ஆனா ஏக்கத்தோடு எதிர்பார்க்க கூடாது. ஒரு 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 சோகத்தோடு, ஒரு வலியோடு, ஒரு காயத்தோடு, ஒரு கண்ணீரோடு. அதனால கர்த்தர் ஃபர்ஸ்ட் கண்ணீரை ஸ்டாப் பண்றார், சோகத்தை ஸ்டாப் பண்றார், ஏக்கத்தை ஸ்டாப் பண்றார். நான் என்ன செய்யணும்னா, 50% தான் என் லைஃப்ல நல்லா இருக்கு, 50% வளர்ச்சிகள் வேணும்னு சொன்னா, அந்த 50% நல்ல நிறைவா கொடுத்தார் இல்லையா, அதுக்காக ஒரு திருப்தி நிறைஞ்ச ஒரு மனசு, 50% பெட்டரா வச்சிருக்கிறாரு, அதுல சந்தோஷப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு நன்றி நிறைஞ்ச ஒரு மனசு. ஏக்கத்தோடு எதிர்பார்ப்பதல்ல, திருப்தியோடு எதிர்பார்ப்பது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஏக்கமே எனக்கு கிடையாது, திருப்தியா நான் எதிர்பார்க்கிறேன்.
இப்போ எனக்கு சொந்த வீடு இல்ல ஆனா வாடகை வீடு இருக்கு சில பேர்ல நான் பாத்துர்க்கேன் சொந்த வீட்ல கூட அவ்வளவு சுந்தரமா சிறப்பா இருக்க மாட்டாங்க வாடகை வீட்ல அவங்க தான் ஆண்டுகிட்டு இருப்பாங்க ஆமா ஆண்டுகிட்டு இருப்பாங்க அப்ப அதுக்குன்ன ஒரு நன்றி நிறைந்த ஒரு இருதயம் அதுக்கு ஒரு திருப்தி ஆமா என் லைஃப்ல ஒரு நல்ல அப்பாவை கொடுத்தீங்களே நன்றி அப்பா நல்ல ஃபேமிலி கொடுத்தீங்களே நன்றி அப்பா நல்ல புருஷனை கொடுத்தீங்களே அப்பா நல்ல வாழ்க்கை துணை கொடுத்தீங்களே அப்பா நல்ல வேலையை இதுல 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 நீங்க மகிழணும் பாருங்க இதுல நீங்க திருப்தி காண வேணும் இதுல நீங்க சந்தோஷப்பட வேணும் இதுக்காக நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்தணும் அல்லேலூயா ஆமா சொல்லுவாங்க பாருங்க அது ஆண்டி நம்பி அரசனை விட்ட கதையா இன்னும் சொல்லுவாங்க பாருங்களேன் அரசனை நம்பி புருஷனை விட்ட கதை புருஷன் நம்பி அரசனை விட்ட கதை ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் அரசனை நம்பி புருஷனை விட்ட கதை அவன் என்ன அர்த்தம்னா புருஷன் கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்கான் அந்த ஆளுடைய அருமை தெரியவே தெரியாது அவனை மாதிரி ஒரு புருஷ அமையலையே நமக்கு இது மாதிரி புருஷ அமையலையே இந்த ஆள் இருக்கிறதுனால உனக்கு அருமை தெரியல இவன் விட்டு போனா தெரியும் உனக்கு ஆமா அவனை மாதிரின்னு இருக்கிறதுல திருப்தியே இல்லைங்க நிறைய பேருக்கு கர்த்தர் கொடுத்த வேலை சோத்திரம் பண்ணி அதுல ஒரு சந்தோஷம் இல்லை அந்த வேலையிலேயே அந்த அந்த வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இன்னொரு ஏங்குறது அந்த வேலையிலேயே அந்த இது வாழ்க்கையில் என்றைக்குமே திருப்தியே கிடையாது என்றைக்குமே கிடையாது அது மாறி மாறி போயிட்டு இருக்கோம் சைக்கிள் இருந்து பைக்கு போவோம் பைக்ல இருந்து காருக்கு போறோம் கார் இருந்து ஃபிளைட்டுக்கு போவோம் ஃபிளைட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அப்புறம் அப்பாலிக்கு அது திருப்தியே கிடையாது நன்றி நிறைந்த இருதயமே கிடையாது தேங்க்ஃபுல் ஹார்ட்டே கிடையாது கிராட்டிடியூடே கிடையாது இல்ல கர்த்தர் இம்மட்டும் எனக்கு நல்லா வச்சிருக்காரு நல்லா நடத்தி இருக்காரு நான் சந்தோஷமா இருக்கிறதுல நான் திருப்தியா இருக்கிறேன் போல குடிசைதான் ஆனா மூணு வேளை திருப்தியா சாப்பாடு கொடுக்கிறாரு அப்பா யாரையும் கையேந்தி பிச்சை எடுக்காத அளவுக்கு என் கரத்தால் ஒழிச்சு சாப்பிடற அளவுக்கு பலத்தையும் தெம்பி அப்பா கொடுத்திருக்காரு அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் திருப்தி படுறேன் அப்பா என்ன சமூகத்துல நல்லா வச்சிருக்காரு அதுக்காக அப்பாவை நான் மகிமைப்படுத்துறேன்னு திருப்தியோட போதும்னு இருக்கக்கூடாது கவனிச்சிங்களா திருப்தி வந்ததுக்கு அப்புறம் போதும்னு ஸ்டாப் பண்ணிடக்கூடாது நீங்க போதன்ட்டீங்களா முடிஞ்சு போச்சு கதை ஃபர்ஸ்ட் திருப்தி வந்துட்டு 50% நான் பெர்ஃபெக்டா இருக்கேன் திருப்தி வந்துட்டு அடுத்ததை நான் அடைவேன் என்ற ஒரு மன உறுதி ஒரு உறுதியான நம்பிக்கை இது வேணும் பாருங்க தேவ பிள்ளைகளுக்கு அப்போ எதிர்பார்ப்பு அவசியம் ஆனா அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும்னா ரெண்டு மனநிலையோடு அமைந்திருக்க வேண்டும் ஒன்று திருப்தியாய் எதிர்பார்ப்பது இன்னொன்று மன உறுதியாய் எதிர்பார்ப்பது நடக்கும் நிறைவேறும் ஆகும் முடியும் கிடைக்கும் அவங்களுக்கு நடந்துச்சுன்னா எனக்கு நடக்காது அதை விட சிறப்பா நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு நம்பிக்கை விசுவாசரிக்கை மன உறுதி இது ஸ்ட்ராங்கா இருக்கணும் பாருங்களேன் யாரையுடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க ரொம்ப சிறப்பா இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே பொறாமப்பட்டுற கூடாது அல்லேலூயா உங்களை விட சில பேர் வந்து நல்ல உடுத்தலாம் நல்ல வீட்டில் குடியிருக்கலாம் நல்ல ஆடம்பரமாக இருக்கலாம் நல்ல அதை பார்த்து நீங்கள் என்ன ஆயிடக்கூடாது பொறாம வந்துடக்கூடாது எரிச்சல் வந்துடக்கூடாது ப்ரைஸ் லார்ட் பிரதர் ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கா பார் எனக்கு அமைய மாட்டேங்குது இது எலும்பு உருக்கி அப்படியே உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் அப்படியே உருகி ஊற்றி எலும்பு தோளுமாயிருது அப்படி இல்லை இல்லை உங்க கண்ணுக்கு முன்னாடி நாலு பேர் நல்லா இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்கள பார்த்து சந்தோஷப்பட பழகுங்க உங்க கண்ணு முன்னாடி அவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல யாரா இருந்தாலும் நல்லா உடுத்துறாங்க நல்லா இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்காங்க வசதியா இருக்கிறாங்க திருப்தியா இருக்க அவங்கள பாராட்டுங்க அவங்கள இன்னும் பிளஸ் பண்ணுங்க அவங்க மேல இன்னும் சந்தோஷமா இருங்க அவங்க மேல ஒரு நாள் எந்த ஊர்ல போய் கொள்ளையடிச்சோன்னு தெரியல நானும் பக்கத்து வீட்டுல தான் இருக்கிறேன் இன்னும் குடிசிலே இருக்கிறேன் அது மட்டும் இப்படி போகுது எங்கேருந்து அச்சடிக்கிறாங்க இங்க எங்கேருந்து தான் இதுங்களுக்கு பணம் வருதுன்னு தெரில உனக்கு எதுக்குமா அந்த வேலைலாம் உனக்கு மட்டும் ஒரு நம்பிக்கை எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் படுத்த கர்த்தர் அங்கே இருந்தே எனக்கு வரும் எனக்கு வரும் எனக்கு வரும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தா பொறாம வராதுங்க எரிச்சல் வராதுங்க அது உங்களை அழிச்சிரும் கெடுத்துரும் ரெண்டே ரெண்டு உறுதி மனநிலை தான் வேணும் ஒன்னு திருப்தியா எதிர்பாருங்க எதிர்பார்க்கறத உறுதியா எதிர்பாருங்க உறுதி வேணும் இன்னைக்கு நடக்கல ஓகே நாளைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கலனா அடுத்த நாள் நடக்கும் அடுத்த நாள் சரி அடுத்த மாசம் நடக்கும் அடுத்த மாசம் நடக்கலாம் அடுத்த வருஷம் நடக்கும் எனக்கு அவசரமே இல்லைங்க எனக்கு அவசரமே இல்லைங்க எனக்கு அவசரமே இல்லைங்க நான் அனுபவிப்பேன் என்பதே என்னுடைய விசுவாசம் எனக்கு ஒரு அவசரமும் கிடையாது
அல்லேலூயா. ஏன்னா நாங்க ஃபாஸ்ட் ஃபுட்ல சாப்பிடுறவங்க இல்ல, மதர் ஃபுட் சாப்பிடுறவங்க. அதனாலதான் பசுமையான கொழுத்து கன்றுகளை போல இருக்கிறாங்க. லேட் ஆனாலும் எங்க டேடி காட் எங்களுக்கு லேட்டஸ்டா கொடுப்பாரு. தாமதித்தாலும் பாரம தகப்பனங்களுக்கு தரமா கொடுப்பாரு. தேவன் எங்கள் வாழ்வில் இருக்கிறபடினால் தேவ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கர்த்தரையும் கூட இருக்கிறனால கஷ்டம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது என்ற மனதிடம் இருக்கணும் பாருங்க. ரூத்துக்கு அது இருந்துச்சு. ரூத் லைஃப் யோசித்து பாருங்க. நீங்க வாசிக்கும் போதே தெரியும், ரொம்ப சின்ன பொண்ணு, சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி விதவையாயிடுச்சு பாருங்க அந்த பொண்ணு. ரூத்துனுடைய லைஃப்ல காயப்பட, வருத்தப்பட, அழ, சோகப்பட, நொந்து போக, வெந்து போக ஆயிரம் விஷயம் இருக்கு. ஆனா வேத புஸ்தகத்துல அந்த ரூத்தின் புஸ்தகம் ஃபுல்லாவே நீங்க வாசித்து பாருங்க, ஒரு இடத்துல கூட ரூத் கண்ணீர் விட்டாள், ரூத் வேதனைப்பட்டாள், ஒரு இடத்துல சொல்லப்படாம ஒரு வார்த்தை மட்டும் சொல்லப்பட்டிருக்கு, அவள் மன உறுதியா இருந்தாள். எடுக்கிற பாருங்க ஒரு பிளான், ஒரு திட்டம் போட்டா பாருங்க அதுல ஸ்ட்ராங்கா இருக்கா. நான் சொல்றேன், அந்த ஸ்ட்ராங் உங்களுக்கு வேணும், அந்த உறுதி உங்களுக்கு வேணும். மனம் ஒரு நாள் உடைஞ்சிடவே கூடாது, ததும்பிடவே கூடாது. கர்த்தர் வைத்திருக்கிற வாழ்க்கைக்காக திருப்தியா சோத்திரம் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் நமக்கு வேணும். மன உறுதியா இருந்தா அவ ஏதோ ஒரு நாள் மன உறுதியா இருந்ததுனால பைபிள் வந்து அவ மன உறுதியா இருந்தான்னு எழுதப்படலை. ஒண்ணுமே இல்லை, ஏதோ ஒரு நாள் நீங்க வளவளவளன்னு பேசுனதுனால உங்களுக்கு வாயாடின்னு பேர் வைக்க மாட்டாங்க. எப்ப பேர் வைப்பாங்க? எப்பா பார்த்தாலும் பேசினாதான் அந்த பேர் வைப்பாங்க. உங்க பிள்ளைங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் காலிலிருந்து ராத்திரி வரைக்கும் புக்கு படிச்சதுனால ரொம்ப படிப்பாளின்னு பேர் வைக்க மாட்டீங்க. அது தினமும் படிச்சாதான் அந்த பேரை வைப்பீங்க, படிப்பாளின்னு. அப்போ இவளுடைய ஆட்டிடியூடு எப்பயாச்சும் ஒரு முறை உறுதியா இருந்தால, எப்பவுமே மன உறுதியா இருக்கிறா. உன் தேவன் தான் ஏன் தேவன். ஸ்ட்ராங்கா இருக்க நான் சொல்றேன், ஸ்ட்ராங்கா இருங்க. அப்படி நிமிந்து உட்காந்து சொல்றேன், ஸ்ட்ராங்கா இருப்பேன். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க. வரும் என்ற உறுதியிலே மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு மனநிலையில் உறுதியில் இருங்கள் என் அன்பான தெய்வ பிள்ளைகளே. சில புறக்கணிப்புகள் வரலாம், சில காயப்பட்ட அனுபவங்கள் வரலாம். அந்த அனுபவத்தில் நீங்கள் அழுத்தத்துக்குள் போகக்கூடாது. அந்த அனுபவங்களை வச்சு ஆசீர்வாதமாய் மாற்றி அமைக்க வேண்டும். சவுத் கொரியாவில் மகாத்மா காந்தி ட்ரெயினில் டிராவல் பண்ணும்பொழுது பாதியிலே ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது பாதி வழியில் அவரை பிடிச்சி கீழே இறக்கி விட்டாங்களாம். அது சொல்லுகிறார் அவருடைய புத்தகத்தில், அவர் எழுதுகிறார், அது எனக்கு மிகப்பெரிய அவமானம். யோசித்து பாருங்க, எத்தனை பேர் ட்ரெயின்லேருந்து பாதி வழியில் இறக்கி விட்டுருப்பாங்க. அது மாதிரி இவரையும் இறக்கி விட்டுருக்காங்க. அவர் சொல்றார் எனக்கு இது மிகப்பெரிய அவமானம். ஆனால் அந்த அவமானமே அவர் சொல்லுகிறார், என்னை மகாத்மாவாய் மாற்றினது, பாரத தேசத்தின் தந்தையாய் மாற்றினது. நான் சொல்றேன், அவமானம் வந்துருச்சா, புறக்கணிப்பு வந்துருச்சா, அசிங்கம் வந்துருச்சா, நாலு பேர் காயப்படுத்திட்டாங்களா, அழுத்தத்துக்குள்ள போயிடாதீங்க, அழுதுறாதீங்க. நான் சொல்றேன் இன்னைக்கு பார்த்து யாருக்கு முன்னாடி வேணா அடுங்க. அப்படி அழ வந்தா கூட பாத்ரூம் போய் அழுது. மனுஷனுக்கு முன்னாடி ஒரு சொட்டு கண்ணீர் விடாதீங்க. ஏன்னா உன் கண்ணீரை பார்த்து பரியாசம் பண்றவன் நிறைய பேர் இருக்கான். ஆனா உன் கண்ணீரை துடைப்பதற்கு ஒரே ஒரு கர்த்தர் தான் இருக்கிறாரு. அந்த கர்த்தர் இருக்கிறதுனால வருத்தம் வந்துருச்சா, புறக்கணிப்பு வந்துருச்சா, யாரும் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா, தனித்து விடப்பட்டோமா, அதையெல்லாம் உங்கள் வாழ்வின் உயர்வுகளாய் உயரங்களாய் மாற்றுங்கள் அன்பானவர்களே. 60 வயசு, ஒரு வயசான தாத்தா, வேலை யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி வேலை கொடுத்தாலும் ரொம்ப கொஞ்சம் சம்பளத்துக்கு தான் வேலை கிடைக்குது. அந்த சம்பளத்தை வச்சு 3 வேலை கூட சாப்பிட முடியல. என்ன பண்ணலான்னு பார்த்தார். கடைசியாக அந்த வயசான அந்த 60 வயசு கொண்ட முதியவருடைய அவங்க அம்மா இந்த சமையல் குறிப்பு அதெல்லாம் ஒரு டைரியில் எழுதி வச்சாங்களாம். சரி, இதை ஒரு சின்ன புக்காக பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு பிரிண்ட் போட்டு புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரா, யாருமே வாங்க மாட்டுறாங்களாம். என்னடா அது, வேலையும் கொடுக்க மாட்டுறாங்க, பிஸ்னஸ் பண்ணால் அதுலேயும் ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை, எப்படி தான் நம்ம பிழைக்க போகிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன யோசித்தாராம், ஏன் நம்மளே செய்யக்கூடாது இந்த மசாலா சாமானை வச்சு அப்படின்னு சொல்லி அந்த மசாலா சாமானை வச்சு செய்ய ஆரம்பித்தாராம். ஒரு வயசான தாத்தா, 60 வயசு, செஞ்சு ஒரு சின்ன ஸ்டால் போட்டாராம். அந்த ஸ்டால் இன்றைக்கி உலகமெங்கிலும் பரவி KFC-ஆக நிற்குது. அதாங்க KFC. அவர் சொல்றார், என்னுடைய புறக்கணிப்புகள், என்னுடைய காயங்கள், மனிதர்கள் என்னை தள்ளிய விஷயங்கள், இது அவருக்கு வந்த மாதிரி எத்தனையும் அசிங்க அவமானம் எல்லாருக்குமே வந்திருக்கும்.
ஆனா அந்த அவமானங்களை எல்லாம் அவர்கள் ஆசீர்வாதங்களாய் மாற்றினார்கள். கர்த்தாதி கர்த்தர் சொல்றார், மன உறுதி இருக்கா உனக்கு? ஓர்பாளும் மருமகள் தான், ரூத்தும் மருமகள் தான். ஓர்பாள் முத்தமிட்டு ஓடி சென்றால் ரூத்தோ மன உறுதியா இருந்து பற்றி கொண்டாள். நான் சொல்றேன், மன உறுதி, நாங்க நல்லா வருவோம், என் பிள்ளைங்க நல்லா இருக்கும், அற்புதமான போவாசின் வாழ்வில் கிடைப்பான், ஆச்சரியமான எதிர்காலம் எங்களுக்கு அமையும். ஆண்டவருடைய நாமத்தினால இப்ப இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தின் உச்சத்தை நான் பெற்று அனுபவிப்பேன். மன உறுதி, அந்த ஒரு மன உறுதி. எத்தனை அவமானங்கள், எத்தனை அசிங்கங்கள், என் அழுகையின் கண்ணீரை துடைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் நம்பிக்கைகளோடு, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்ல நீங்க இன்னைக்கு இருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், அடுத்து வருகிற சில நாட்களிலே, மாதங்களிலே, வருடங்களிலே, நீ நினைச்சு பார்க்க முடியாத உயரங்களிலே உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்கிறார். நீ அழ வேண்டிய அவசியமே இல்லை, எதிர்பார்ப்போடு காத்திருங்க. அல்லேலூயா. நான் சொல்றது எதிர்பார்க்கறதா, எதிர்பார்க்க கொஞ்சம் பெருசா எதிர்பாருங்க. ஏன்னா கொடுக்கிறவர் பெரியவருங்க. ஆமா, மனுஷனா கையெந்த சொல்றேன், மனுஷிட்ட எதிர்பார்க்க சொல்றேன், அவர்கிட்ட எதிர்பாருங்க. ஏன்னா நீ எதிர்பார்க்கிற முடிவை நான் கொடுக்கறேன்னு அவர் தான் சொன்னாரு. அல்லேலூயா. எதிர்பார்க்கறதா எதிர்பாருங்க, கொஞ்சம் பெருசா எதிர்பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இல்ல, ஓகே, உடனே அழுத்தத்துக்குள்ள போயிடாதீங்க. இப்ப கிடைக்கல, உடனே சோகத்துக்குள்ள போயிடாதீங்க. கர்த்தர்கிட்ட நான் ஒரு கார் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமா கேட்டுட்டே தான் இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கேட்கும் பொழுது பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு மன உறுதி, அடைந்து விடுவோம் என்ற மன திடம். அல்லேலூயா. கேட்கும் பொழுது ஒரு சோகத்தோட இல்ல, பரவாயில்ல, இப்ப கார் இல்லைன்னு ஒரு பைக் கொடுத்துருக்காருல்ல, அதுக்காக கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தி திருப்தியோடு, திருப்தியோடு எதிர்பாருங்கள், மன உறுதியோடு எதிர்பாருங்கள். அது எந்த காரா இருந்தாலும் சரி, எந்த பிசினஸா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அபாரமான மகத்தான மகிமையான ஊழியமா இருந்தாலும் சரி, தேவ பிள்ளையை நீ அதை அடைந்து விடுவாய், நீ அதை பெற்றுக்கொள்வாய், அந்த இடத்துக்கு நீ வந்துருவ. உன் லைஃப் அப்படிப்பட்ட வாழ்க்கையாகத்தான் இருக்கும் என்று கர்த்தருடைய தீர்க்க தரிசியாய் தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு நான் அறைக்கூவல் விடுகிறேன். எதிர்பாருங்க, சோகத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு எதிர்பாருங்க, திருப்தியோடு எதிர்பாருங்க, மன நிறைவோடு எதிர்பாருங்க, நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு எதிர்பாருங்க, அதே நேரத்தில் உறுதியாக எதிர்பாருங்க, இப்படிப்பட்ட லைஃப் எனக்கு கிடைக்கும், அடுத்த வாழ்க்கை, அடுத்த உயரம், அடுத்த நிலை, நான் இப்படிப்பட்ட நிலை நான் அடைவேன் என்ற உறுதி மட்டும் உங்களுக்கு இருந்துட்டா, நான் சொல்றேன், சமூகம் ஆயிரம் சொல்லட்டும், மருத்துவம் ஆயிரம் சொல்லட்டும், வக்கீல் ஆயிரம் சொல்லட்டும், சூழ்ந்த பெரியவர்கள் ஆயிரம் சொல்லட்டும், நீங்க எதை நம்புறீங்களோ அதுதான் உங்களுக்கு. அப்படிப்பட்ட மகத்தான காரியத்தை வருங்காலத்தில் தேவாதி தேவன் செய்ய போகிறவரை இருக்கிறபடினாலே ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவாதி தேவனை மகிமைப்படுத்தலாமா? வாய்களை திறந்து கர்த்தாதி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நான் விசேஷமா இந்த மாசத்துல நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புறேன். இந்த மார்ச் மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதம், இந்த மார்ச் மாதம் தேவன் உனக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம், இந்த மார்ச் மாதம் உன் வாழ்வில் நீ அடுத்த உயரங்களுக்கு செல்வதற்காக அடித்தளம் இடுகிற ஒரு மாதம். தேவ பிள்ளை, எவ்வளவு காலம் தான் நீ அழுதுகிட்டு இருக்க போற, எவ்வளவு நீ சோகமா இருக்க போற, எவ்வளவு காலம் உன்னை நீ கஷ்டப்படுத்திக்க போற, எவ்வளவு காலம் நீ உருகி ஊத்தி கொண்டிருக்க போற, இன்னைக்கு நிமிர்ந்து வா, இன்னைக்கு எழும்பி வா, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே உன் துக்கத்தையும் சோகத்தையும் விட்டு எழும்பி பிரகாசிக்க வா. எதிர்பார்த்திருங்கள், எதிர்பார்த்திருங்கள், அழுகையோடு அல்ல, ஆனந்தத்தோடு எதிர்பாருங்கள், பொறாமையோடு அல்ல, சோகத்தோடு அல்ல, வருத்தத்தோடு அல்ல, திருப்தியோடு எதிர்பாருங்கள், நம்பிக்கையோடு, மன உறுதியோடு எதிர்பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தேவன் கொடுக்கிறார்.